கொரோனா விவகாரத்தில் மாநில அரசுகளின் நிலையை உச்சநீதிமன்றம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு என்றும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கருத்து தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் மாநில அரசினுடைய நிலையை இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்கலாம். இது வெறுமனே தேர்வு என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. ஏனென்றால் பாதுகாப்பு குழந்தைகளுடைய சுகாதார பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. இதில் யார் சரியான நபர்களாக இருக்க முடியும்னா மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை அந்த துறையை சார்ந்த இயக்குநர்கள் அந்த மருத்துவர்கள் தான் அதில் வந்து கருத்தை சொல்ல முடியும். எனவே மாநில அரசிற்கு தன்னுடைய மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவதில் சிக்கல் இருக்குது. எனவே பலரை வந்து ஒரே இடத்துல கொண்டு வருவதனால் நோய் தொற்று அதிகப்படுத்தலாம் என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தின் முன்னால் வைக்கும்போது அது இன்னும் சற்று ஆழமாக பரிசீலித்திருக்கணும். தமிழ்நாடு அரசும் இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு தான் ஏற்கனவே இயற்றியிருக்கக்கூடிய ரெண்டு சட்ட மசோதாக்களுடைய நிலையையும் சொல்லி தன்னுடைய உரிமையும் சேர்த்து சொல்லியிருந்தால் இந்த வழக்குக்கு உண்மையிலே வந்து வலு பெற்றிருக்கும். நிச்சயமாக இது வலுவாக மாநிலங்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் மருத்துவ மாணவர்களை உருவாக்குவது குறித்து இன்னும் சரியான புரிதலை நாம் நீதிமன்றங்களுக்கு கூட ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பு வந்து காட்டியிருக்கிறது.